அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்பப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, 16வது சட்டமன்ற பேரவையினுடைய எம்எல்ஏவுடைய மின்னஞ்சல் முகவரி, 16வது சட்டமன்ற பேரவையினுடைய துறை வாரியான அமைச்சர்களுடைய தொடர்பு எண்கள், எப்படி ஆன்லைன் வெப்சைட்டில் எடுக்கலாம் பார்க்கலாம், மற்றும் ஒரு எம்எல்ஏயாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவங்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய சம்பளம் சலுகைகள் என்னென்னங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அரசினுடைய வெப்சைட்லேருந்து தான் அந்த தகவல்களை நம்ம எடுத்திருக்கோம், அதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. முதலமைச்சர் முதலில் கைத்திட்ட 5 திட்டங்கள் குறித்து வீடியோ காணொலிகள் உள்ளது. குடும்ப அட்டை சம்பந்தமாக 8 காணொலிகள், ஆன்லைன் கவர்மெண்ட் வெப்சைட் சம்பந்தமாக 83 காணொலிகள், 83 காணொலிகள், கிராம சபை ஆலோசனை சம்பந்தமாக 7 காணொலிகள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 40 காணொலிகள், GPDP குறித்து 10 காணொலிகள், RTI குறித்து 25 காணொலிகள், கிராம சபை சம்பந்தமாக 66 காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் போது பாருங்கள், கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் சூஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து என்னுடைய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹோம் பேஜ் தான் கிளிக் பண்ணியிருக்கோம். ஹோம் பேஜில் நம்முடைய கவர்னர் அவங்களுடைய ஃபோட்டோ இருக்குது, அதுக்கப்புறம் யார் நமக்கு முதலமைச்சர் அவங்களுடைய ஃபோட்டோ, சபாநாயகர் அவங்களுடைய ஃபோட்டோ, துணை சபாநாயகர் அவங்களுடைய ஃபோட்டோ, 4 நபர்களுடைய ஃபோட்டோவும் அவங்களுக்கு அவங்களுடைய நேமும் கிளியராக நம்ம அறிந்து கொள்ள முடியாது கொடுத்துருக்காங்க. 16வது அசம்பிளியில் நம்முடைய எம்எல்ஏக்களுடைய விவரங்களை பார்க்க போகிறோம். பேஜ் லோட் ஆகுது. ஓகே, எல்லா எம்எல்ஏவுடைய பெயர், அவங்க எந்த பார்ட்டியை சார்ந்தவங்க, அவங்களுடைய மின்னஞ்சல் முகவரி, எந்த தொகுதி, அவங்களுடைய புகைப்படம். இப்போ என்னுடைய இதில் வந்து 234 தொகுதிக்கும் தொகுதி வாரியாக அனைத்து எம்எல்ஏவுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய மின்னஞ்சல் முகவரி இதில் இருக்குது. இப்போ இதை நீங்கள் தேடுறது ரொம்ப உங்கள் நம்பர் தெரிஞ்சால் ஈஸி. இப்போ எனக்கு வந்து நாங்குநேரி, நான் டக்குனு நாங்குநேரி ஸ்பெல் பண்ணுறேன். ஓகே, நாங்குநேரி கண்ட்ரோல் எஃப் போட்டு சர்ச் பண்ணிட்டேன். 227வது சட்டமன்ற தொகுதி. உங்கள் தொகுதி நம்பர் தெரிஞ்சாலும் அதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஈஸியாக அடிச்சிடலாம். நாங்குநேரி எனக்கு வந்து என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் வந்து திரு ரூபி ஆர் மனோகரன் அவங்க, காங்கிரஸ் பார்ட்டியை சார்ந்தவங்க. அவங்களுடைய எல்லாருக்குமே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதிலேருந்து நான் லேர்ன் பண்ணது எம்எல்ஏ, அதுக்கப்புறம் அந்த தொகுதி பேர், அப்புறம் @tn.government.in. எல்லா தொகுதிக்குமே மோஸ்ட்லி அப்படியே தான் அங்கே ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் வெப்சைட்டில். அந்தந்த தொகுதி பேரை போட்டு பாளையங்கோட்டை, இப்போ எம்எல்ஏ பாளையங்கோட்டை @tn.government.in. ஸோ ரொம்ப ஈஸி. உங்களுடைய தொகுதி பேரை கரெக்டான கவர்மெண்ட் வெப்சைட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டு மெயில் அனுப்பிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததான் நம்முடைய மினிஸ்டர் லிஸ்ட்டை பார்க்க போகிறோம், ப்ளஸ் அவங்களுடைய தொடர்பு எண்களையும் நம்ம பார்க்க போகிறோம். மினிஸ்டர்ஸ் கிளிக் பண்ணுறேன். ஒவ்வொரு துறை வாரியாக நம்முடைய அமைச்சர்களுடைய ஃபோட்டோ ப்ளஸ் அவங்களுக்கு என்ன துறைங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவங்க, வாட்டர் ரிசோர்ஸ் நீர்வளத்துறை சார்ந்தவங்க வந்து துறைமுருகன் அவங்க. ஓகே, இப்போ இதில் வந்து அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்க என்ன போஸ்ட்டு, எந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இது போக நான் PDF ஃபைல் ஒன்று இந்த வீடியோவில் நான் காமிக்க விரும்புகிறேன். முதலமைச்சர் அவங்களை தவிர மற்ற எல்லா மினிஸ்டருடைய தொடர்பு எண்கள் இந்த PDF ஃபைலே இருக்குது. இந்த PDF ஃபைலோட லிங்கும் நம்முடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பயன்படுத்திக்கிடுங்க டவுன்லோட் பண்ணி. அரசு அதாவது அதிகாரப்பூர்வமாக அவங்க வைத்திருக்கக்கூடிய அஃபிஷியல் நம்பர் இது, அது போக பர்சனல் நம்பர் வச்சுருப்பாங்க. இந்த நபர்களுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை ஃபோன் மூலமாகவோ தகவல்கள் தெரிவிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் கூட லாஸ்ட்டாக அவங்களுக்கெல்லாம் கால் பண்ணேன்னு சொல்லி மெசேஜ்லாம் போட்டுதாங்க இது தகவல் தெரிவிச்சிருக்கேன்ட்டு. ஓகே, இப்போ அது போக நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு எம்எல்ஏனா அவங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க, அதுதான் அடுத்தது முக்கியமான ஒன்று. இவ்வளோ ஃபெசிலிட்டி கொடுக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கலாம். இது போக ஆஃபீஸ், இந்த தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை தொடர்பான அதிகாரிகளுடைய விவரங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புனீங்கன்னா இந்த ஆஃபீஸ் இதில் கிளிக் பண்ணுங்கள். செக்ரட்டரி, இது சம்மந்தப்பட்ட செக்ரட்டரி யார், ஸ்பெஷல் செக்ரட்டரி யார், அடிஷ்னல் செக்ரட்டரி, எல்லா டீட்டெயிலுமே இதில் கொடுத்துருக்காங்க.
செக்ஷன் ஃபோன் நம்பரும் இதில் கொடுத்துருக்காங்க. பேஜ் லோட் ஆகுது. பப்ளிக் எக்ஸ்டென்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் மேலே கொடுத்துருக்காங்க. அது ப்ளஸ்ஸு பப்ளிக் வெளியே இந்த இன்டர்காம் எக்ஸ்டென்ஷனில் கால் பண்ணுறது அந்த நம்பரும், பப்ளிக் இன்டர்காம்னா இந்த நம்பரும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ இதுக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க. எம்எல்ஏ ஹாஸ்டல் ஆஃபீஸ் எல்லாத்துக்கும் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போக நமக்கு இப்போ இந்த செக்ரட்டரி, இது தொடர்பான செக்ரட்டரி கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது ஒரு எம்எல்ஏக்கு என்ன ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க அது பார்க்க போகிறோம். மெம்பர் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் இதில் வந்து டாக்குமெண்ட்லாம் இன்னும் நிறைய கொடுத்துருக்காங்க. ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. சேலரி பேமெண்ட் 1951 உருவாக்கப்பட்ட டாக்குமெண்ட்டில் இருக்குது. எல்லாமே PDF-ல டவுன்லோட் ஆகுது. கமிட்டி ஓகே, ஆர்டிஏ சம்மந்தப்பட்டதும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து முக்கியமாக பார்க்க போகிறது ஒரு எம்எல்ஏக்கு என்ன தகவல் கொடுக்க போகிறாங்க. இது தமிழ் கிளிக் பண்ணிட்டேன், பேஜ் ரீடைரக்ட் ஆகி வந்துட்டு பேஜை கொஞ்சம் இன்னும் பெரிதுபடுத்திக்கிட்டுதேன். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு கொடுக்கக்கூடிய தகவல், அதாவது சேலரி என்ன கொடுக்குறாங்க. சம்பளங்கிறது 30,000 ரூபாய், இதில் அரசு ரெக்கார்டில் இந்த வெப்சைட்டில் இருக்கிறது. ஏனைய படிகள் மாதம் ஒன்றுக்கு ஈட்டுப்படி 10,000 ரூபாய், தொலைபேசி படி 7,500, தொகுதிப்படி 25,000 ரூபாய், அஞ்சல் படி 2,500 ரூபாய், தொகுப்பு படி 5,000 ரூபாய், வாகனப்படி 25,000 ரூபாய், மொத்தம் 1,05,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆஸ் பர் இந்த கவர்மெண்ட் வெப்சைட்டில் இருக்கிற டீட்டெயில் நம்ம பார்க்குறோம். பயணச் சலுகைகள் என்ன கொடுக்குறாங்க. ஒவ்வொரு உறுப்பினருக்கும் உறுப்பினர் அடையாள அட்டை பேரவை செயலகத்தால் வழங்கப்படுகிறது. உறுப்பினர்கள் அந்த அடையாள அட்டையுடன் மாநில அரசுக்கு சொந்தமான போக்குவரத்து கழகத்தால் இயக்கப்படும். எந்த ஒரு பேருந்து மூலமாகவும் தமிழ்நாடு மாநிலத்தில் எந்த ஒரு பகுதியிலும் எந்த நேரத்திலும் தனியாகவோ அல்லது அவருடைய கணவன் மனைவியோடு துணையாக ஒருவனோட பயணம் செய்யலாம். ஓகே, ரயில் வழியாகனா ரயிலில் குளிர் பதன வசதி செய்யப்பட்ட 2 அடுக்கு படுக்கை வசதி கொண்ட பெட்டியில் செஞ்சவர்களுக்கான ரயில் கட்டணத்துடன் கிலோமீட்டர் 1க்கு பின்ன கட்டணம் 10 காசுகள். இந்தியாவின் எந்த ஒரு ரயிலிலும் எந்த ஒரு வகுப்பிலும் தனியாகவோ அல்லது அவருடைய கணவன் மனைவியோடு போகலாம். இவங்களுக்கு வந்து பயணச்சிற்கா படியாக 20,000 ரூபாய் வழங்குறாங்க. ஓகே, இது போக தங்குமிட வசதிகள் என்ன கொடுக்குறாங்கிறத பார்ப்போம். ஒவ்வொரு சட்டமன்ற பேரவை உறுப்பினரும் அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு குடியிருப்பினை ஒதுக்கீடு பெற தகுதியுடையவர் ஆவார். மாதம் ஒன்றுக்கு 250 ரூபாய் வாடகை செலுத்த வேண்டும். அது போக தொலைபேசி வசதிகள், அடுக்குமாடி குடியிருப்பு உறுப்பினர்களின் விருப்பத்திற்கேற்ப சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளில் PSNL நேரடி சிகிச்சை தொடர்பாக வெளி அங்காடியில் வாங்குவதற்கும் மருந்துகளுக்கும் செலவு தொகை மண்புக்கு பெருமைக்கப்பட்டு திருப்பி கொடுத்துருவாங்க. ஓகே, மருத்துவ வசதி கொடுத்துருக்காங்க. எழுது பொருட்கள் என்ன கொடுக்குறாங்கன்னா, சிறிய கடிதத்தாள்கள் வாங்குறதுக்கு 3,500 ரூபா, பெரிய கடிதத்தாள்கள் வாங்குறதுக்கு 1,500 ரூபா, உரை கவர் வாங்குறதுக்கு 750 ரூபா, பெரிய சின்ன கவர் வாங்குறதுக்கு 1,500 ரூபா, ஹீரோ பேனா 1, சட்டமன்ற பேரவை உறுப்பினர் நாட்குறிப்பீடு மற்றும் கவரில் மாட்டக்கூடிய நாட்களில் 2, இதெல்லாம் கொடுக்குறாங்க. நூலக வசதி கொடுக்குறாங்க, பேருந்து போக்குவரத்து வசதி, மருத்துவமனை வசதி. கவர்மெண்ட்டில் வந்து உறுப்பினர்களின் பயன்பாட்டுக்காக அரசு பொது மருத்துவமனையில் இணைக்கப்பட்ட 24 மணி அங்கேயே ஒரு குடிப்பாளத்தில் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. உணவக வசதிகள், உறுப்பினர்களின் பயன்பாட்டிற்காக சட்டமன்ற உறுப்பினர் குடியிருப்பு வளாகம், உப வசதி கட்டிடத்தின் பின்புறம் சில்லறை விற்பனை கடை, தேநீர் குளிப்பான கடை, பேப்பர் கடை ஆகிய இங்கே வருகிறது. அதுபோக அவங்களுக்கு குடிநீர் வசதி, பூங்கா, விளையாட்டு திடல் எல்லாமே கொடுக்குறாங்க. இலவச நாளிதழ்கள் கொடுக்குறாங்க, பேப்பர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 2 பேப்பர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கேஸ் சிலிண்டர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓய்வூதியம் இது ஒரு முக்கியமானது. ஒவ்வொரு சட்டமன்ற பேரவை மேலே உறுப்பினரும் மாதம் 1க்கு 20,000 ரூபாய் ஓய்வூதியம் பெறுறாங்க. அவங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமும் சம் மெடிக்கல் அலவன்ஸ்லாம் கொடுக்குறாங்க, ப்ரொவைட் பண்ணுறாங்க. பஸ்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மருத்துவப்படியாக 50,000 ரூபாய் பெறுவதற்கு உரிமையுடையவர்கள் முன்னாள் உறுப்பினர்கள். எக்ஸ் அவங்களுக்கு வந்து முன்னாள் உறுப்பினர்களுக்கு விடுதியும் கொடுக்குறாங்க. சென்னை வரும் நேர்வில் தங்கி செல்வதற்கான சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் விடுதி செயல்பட்டு வருகிறது. அக தொலைபேசி, தொலைக்காட்சி, குளிர்சாதன வசதியுடைய விடுதியில் 4 வாடகை 300 வீதம், ஒரு மாதத்தில் 5 மிகாமல் தங்க அனுமதிக்கப்படுகிறது. மாதத்துக்கு 5 வந்து அவங்க தங்கிக்கலாம். இவ்வாடகை அவர்களது ஓய்வூதியத்தில் பிடித்தம் செய்து கொள்ளப்படுகிறது.
குடியரசு தினம் சுதந்திர தினத்துக்குலாம் அவங்க வந்து சொந்த ஊர்லேருந்து சென்னைக்கு போகிறக்கும் ரிட்டர்ன் வரக்கும் ஏசியில் இரண்டாம் வகுப்பு வந்து டூ டயர் வந்து அலோட் பண்ணுறாங்க. மரணம் அடைந்தால் அவங்களுக்கு வந்து உதவியும் பண்ணுறாங்க, ஓய்வூதியம் கொடுக்குறாங்க, உறுப்பினர்களுக்கு அவங்களுடைய மனைவிக்கு அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஐ திங்க் இந்த தகவல் 16வது சட்டமன்ற பேரவையினுடைய வெப்சைட் லிங்க் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ண வீடியோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இன்னும் பல தகவல்கள் இந்த வெப்சைட்டில் இருக்குது, எல்லாத்தையும் இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. டைம் கிடைக்கும் போது விருப்பப்பட்டவர்களை இதில் கிளிக் பண்ணி பாருங்கள். கிஸ்டியில் போனால் பழைய டாக்குமெண்ட்லாம் இருக்குது, இது வந்து கரண்டாக உள்ளது. டாக்குமெண்ட்ஸ்லேயும் நிறைய கொடுத்துருக்காங்க. அர்ச்சிவில் உள்ள போனாலும் பழைய இதுக்கு முன்னாடி லெட்டர் ஸ்பீக் பண்ணது பழைய டீட்டெயில் ஃபுல்லாக பழைய மெம்பர்ஸ் டீட்டெயில் எல்லாமே இருக்குது. முன்னாடி உள்ள பழைய இயர்ஸ்லேருந்தே எல்லா டீட்டெயிலுமே ஆன்லைனில் வச்சுருக்காங்க. 16வது இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கு 16வது, 15 முன்னாடி உள்ள எல்லா டீட்டெயிலும் மெம்பர்ஸ் டீட்டெயில் ஃபுல்லாக ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. என்னுடைய இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.